ಬನ್ನಿ ಬರದೆ ಯಾರ ಕೂಪ್ರ என்ன விஷயம் எந்த ஊரே கரட்டூர் கரட்டூரா நீ கிட்ட பாலனை பார்க்க வந்தியா இந்த ஊர் ஜமீன்தார பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன் லோ இவர் தான் ஜமீன்தாரு கும்பிடுறங்க உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க என்ன சொன்ன என்ன சொன்ன உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க பாத்தியா இன்னொரு தடவை சொல்லு உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க இன்னொரு தடவை சொல்லு உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க இன்னொரு தடவை டேய் சொல்ற பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை விரிச்சின சொல்ற உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க இன்னொரு தடவை சொல்லு உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க இன்னொரு தடவை இன்னொரு தடவை என்ன வேலை கொடுத்தா செய்வேன் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் இத வச்சுக்க முதல்ல சொன்னேல அதை சொல்லு என்ன வேலை கொடுத்தாலும் முதல்ல சொன்னேல அதை சொல்லு உங்களை மாதிரி நல்லவங்க அதுதான் அதேதான் இந்த வேலைய வேண்டாம் சாமி கேடா இவ என்ன ஊருக்கு போகல அண்ணே அம்மா அவளை வேலையை செஞ்சுக்கிட்டாங்க அப்படியா அவ இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராத இப்ப என்ன பண்ணலாம் அண்ணே டே நாக்கு துருத்தி அண்ணே இந்த மரத்து காய விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்லடா ஆமாங்கண்ணே டே செவடா என்னங்க இறங்கி அந்த மரத்து காய போடு என்னடா பாக்குற பரதேசி இறங்கடா ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா காலையில இருந்து ஆறு முறை ஏறி இறங்கிட்டு இருக்க இது வேண்டாம் அதுல ஏறு அது வேண்டாம் இதுல ஏறு இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே ஏண்டா பரதேசி இறங்கடா இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு சொல்லு நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன் நான் ஊருக்கு போறேன் நிஜமாவா ஆமா சத்தியமாவா ஆமா நெசமாவே நீ புத்திசாலி பண்ணுதா ஏன் சொன்ன தெரியுமா நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன பாரு அதுக்கு சரதா இந்த உடனே புறப்படு கும்பிடுறேன் ஏ குப்புசாமி இங்க வாடா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் அந்த பக்கத்து பேசி எடுத்துக்க இந்த இதை வச்சுக்க நீ புறப்படல உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கேட்ட பேரு எனக்கா எனக்கு எப்படி ஜமீன்தார் வீட்ல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களுக்கு வரக்கூடாதுங்க இதுக்கு நான் என்ன பண்ணணும் அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்கவுங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும் அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க நானும் போயிடுறேன் என்னடா சொல்றா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அண்ணே அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க அதெல்லாம் இல்லடா மரே ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா சரி அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிருவாங்க ஒரு 1000 ரூபாய் செலவாகும் அத பத்தி ஒண்ணு இல்லடா புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அண்ணே அண்ணே நான் போய் கட்டி வந்துட்டுமா பயமுடா அண்ணே அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்றேன் சொல்லு அண்ணே
அந்த புள்ளையே கேட்போம்.